que ondas tu pecho arriba, las manos, caballo moreno, penetra tu. எம்முடன் பேசிக்கொண்டிருக்கும் ஒருவர் திடீரென பேசிக்கொண்டிருக்கும் போதே மாயமாய் மறைந்துவிட்டால் எப்படி இருக்கும்? பயமும் வியப்பும் திகிலும் பெருமையும் கலந்த அந்த நிகழ்வை எப்படி விளக்க முடியும்? அப்படி மனிதர்களை மாயமாக மறைத்தும் ஒரு தீவியே இருந்தால் திடுக்கிற வைக்கிறது இந்த கேள்வி. கென்யா ருலாஃப் ஏரியில் இருக்கிறது ஒரு குட்டி தீவு. என்வைண்டினெட் தீவு என அழைக்கப்படும் அந்த தீவின் பொருள் திரும்ப முடியாது என்பதாகும். ஒரு காலகட்டத்தில் நன்றாக இயல்பாக இருந்த கிராமம்தான் அது. அங்கே இருந்த மக்கள் மீன்பிடித்தல், வேட்டையாடுதல் என பல தொழில்களை செய்து வந்தனர். அவர்கள் அடிக்கடி தீவை விட்டு வெளியே வந்து நண்பர்கள், உறவினர்களை சந்தித்து அவர்களும் மீன் விலங்குகள் போன்றவற்றை அழிப்பது வழக்கமாக இருந்தது. திடீரென சில நாட்களாக தீவிலிருந்து யாரும் வெளியே வரவில்லை. நாட்கள் செல்ல செல்ல அந்த இடைவெளி அதிகரித்து கொண்டே இருந்தது. இதில் ஏதோ விடயம் இருக்கும் என நினைத்த ஊர் மக்கள் அந்த தீவுக்கு சென்று தகவல் அறிந்து வர விரும்பினர். தீவுக்குள் சென்ற மக்கள் அதிர்ந்தனர். அங்கே குடிசைகள் எல்லாம் வெறுமையாய் கிடந்தன. வேட்டையாடப்பட்ட விலங்குகளும் பிடிக்கப்பட்ட மீன்களும் அழுகிப்போய் கிடந்தன. ஆனால் மக்களின் சுவடுகள் கூட மிச்சமில்லை. என்ன ஆனார்கள் இவர்கள்? எங்கே போனார்கள்? எதுவும் தகவல் இல்லை. பயந்து போன மக்கள் உயிரை கையில் பிடித்து கொண்டு ஓடினர். அதன்பின் பறவைகளை தவிர யாரும் அத்தீவில் தங்கள் நிழல்களை கூட விடுவதில்லை. இப்போது அந்த இடம் சாபத்துக்குள்ளான மர்மத்தீவாக உள்ளது. அந்த தீவில் யாருமே தங்குவதில்லை. அங்கே தங்குபவர்கள் மாயமாக விடுவார்கள் என்ற நம்பிக்கைதான் அதற்கு காரணமாகும். சில கிலோமீட்டர் அகலமே உள்ள அந்த தீவு சவிக்கப்பட்ட தீவாகவே மக்களிடையே பீதியை கிளப்பி கொண்டிருக்கிறது. அங்கே அப்படி என்ன மர்மம் தான் இருக்கிறது என யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த மர்மம் புரியாத உலகம் தலையை பீத்துக் கொள்கிறது. வேற்றுக்கிரகவாசிகள் கடத்தி செல்கின்றனர் என்றும், தெரியாத காலச்சக்கரம் ஒன்று சுழல்கிறது என்றும், மக்கள் காற்றில் கரைகின்றனர் என்றும் கதைகள் பல விசுவரமடித்து பறக்கின்றது. விருந்து பறந்து கிடக்கும் உலகில் ஏராளமான மலைகளும் தீவுகளும் கடல் பகுதிகளும் மர்மத்தின் கூடாரமாக கிடக்கின்றன. இன்றும் விஞ்ஞானமோ, பெரும் அறிவியலாளர்களோ, தத்துவ ஞானிகளோ விளக்க முடியாத வியப்புகளின் கூட்டுத்தொகையாக இருக்கிறது இந்த பூமி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பூம்பா என்டர்டைன்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. Que ondas tu pecho arriba, las manos, caballo moreno, penetra tu